உலகெங்கும் உள்ள சும்மா இரு சொல்லற மைத்ரேயா ஜஸ்வி சத்சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் இனிமேல் கேட்கப் போகிற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் உங்கள் குமரேசன் மற்றும் மாரியப்பனின் பணிவான வணக்கங்கள். மனமே ஆன்மக்கோட்டையின் நுழைவாயில் அப்படிங்கிற சத்சங்கம் இன்னைக்கு நாங்கள் வெளியிடுறோம். இது வந்து ரெண்டு பாகங்களை வெளியிடுறோம். இதுக்கு வந்து மைண்ட் இஸ் த கேட்வே டு தி ஃபோர்த் ஆஃப் தி சுப்ரீம் செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் தலைப்பு கொடுத்துருக்கோம். இந்த சத்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜடப்பொருளும் உயிர் பொருளும் அந்த மனம் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது, இந்த பௌதிக தோற்றம் எப்படி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை வந்து ஐயா போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து மனத்துலேருந்து வருது, இந்த உயிர் பொருள் எப்படி வருது, இந்த ஐந்தறிவு ஜீவர்கள்லாம் எப்படி வருது, இந்த மனம் கொண்ட அந்த மனிதனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஜீவத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி எப்படி வருது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, பாவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தன்மையை அந்த சத்சங்கம் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அந்த சத்திய உண்மையை போட்டு ஐயா உடைச்சிருக்காங்க. இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா, இந்த ஐந்தறிவு ஜீவர்களாக உள்ள இந்த வர்க்கம் எதுவுமே வந்து உணர முடியாது. இந்த மனம் கொண்ட மனிதன் மட்டும்தான் இதை வந்து நம்ம உணர முடியும். அந்த தன்மையை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த சத்சங்கத்தை கேட்கும்போதே ஐயா வந்து பிரித்து அந்த நுணுக்கங்களை சொல்லும்போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே பொலப்பொலப்பொலப்பன்னு உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்படியே உணர முடியும். இந்த உடலும் மனமும் பதிவுகளாக எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள அந்த நுட்பங்கள் விவரித்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த சத்சங்கம் ஒரு தவிச்ச உள்ளத்துக்கு வந்து ஒரு வேட்டையாக தான் அமையும்ன்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா முன்னால் ஒரு மாறி பண்ணிருக்காரு, நானும் பக்கத்தில் தான் ஐயா கூட தான் இருக்கேன் சத்சங்கம் நடக்கும்போது. நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு கேட்கும்போது எங்களை அதை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு அப்படி வந்து ஒரு கண்டிப்பாக கழிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை கேட்கும்போதே வந்து உங்களோட மனம் அப்படியே அடங்குறதும் அப்படியே விழுறதும் வந்து கிளியராக தெரியும். இது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த உங்களோட ஆன்ம வேட்கைக்கு வந்து ஒரு உரம் ஒரு ஒரு தீரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த சத்சங்கத்தை முழுமையாக அமைதியாக உட்காந்து கேளுங்க. கேட்கறது மட்டும் இல்லை, இதில் இந்த சத்சங்கம் மூலமாக உங்களுக்கு உள் உணர்வில் தெரிகிற கருத்துக்களை, நீங்கள் உணரக்கூடிய அந்த கருத்துக்களை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையும் கருத்துக்களை சொல்லி, நீங்கள் உணர்ந்த விதத்தை கருத்துக்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, இதை வந்து பரப்புங்க. ஏன்னா ஐயா மூலமாக இந்த ஒரு உண்மையை வந்து இந்த விளக்கம் வந்து பிரபஞ்சத்திலேயே நடக்காத ஒன்று வந்து ஐயா மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் இந்த சமுதாயத்துக்கே நல்லது, இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது. கண்டிப்பாக இதை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடிக்கடி நாங்கள் கொடுக்குற சத்சங்கங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஏதாவது கருத்துக்கள் வந்து உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, இன்னும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம மாரியப்பனுடைய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். யூடியூப்லேயே கூட உங்களோட சந்தேகங்களை கேள்விகளாக நீங்கள் பதிவு பண்ணலாம். ஐயா வந்து பதில் மயமாக இருக்கார். கேள்விகள் தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட கேள்விகளுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு பதில் உடனுக்குடன் வந்து அனுப்பப்படும். மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கருத்துக்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த சத்சங்கம் உங்களுடைய உள்ளுணர்வை தூண்டும், உங்களை வந்து ஒரு உரம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. குமரேசன் மாரியப்பன் வணக்கம். நமஸ்காரம் குருஜி. மகரிஷி சொல்கிறது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறது எல்லாம் உள்ளுக்குள்ளே போய் பார், மனம் பாரு அப்படின்னு சொல்கிறார். நேற்று கூட மனம் எங்கேருந்து அது உதயமாகுது, அது எப்படி இதுவாக ஃபோக்கஸ் பண்ணுது, எந்த அதனுடைய பிறப்படம் எது அப்படின்றத பற்றி நேற்று கொஞ்சம் பேசணும். இன்றைக்கி விரிவாக்கமாக
சொல்றேன் நீங்க கண்டிப்பா அது கொஞ்சம் தெளிவிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம். நம்ம 1896 மகரிஷி வந்த பிறகு திருவண்ணாமலைக்கு அந்த சிவமாலை ஆட்கொள்ளப்பட்டு அவர் வந்ததுலேருந்து ஆன்மீகம் முழுசுமாக முடிச்சு வச்சுட்டார். ஆன்மீகம் எங்கே இருக்குது, ஆன்மீகம்னா என்ன, ஆன்மா சம்பந்தப்பட்ட வார்த்தை ஆன்மீகம், அது எங்கே இருக்குது, அது எப்படி பண்ணணும் அப்படின்றத அவர் வாழ்நாள் பூர்ணம் பூரா வாழ்ந்து காமிச்சு உலகத்துக்கு புஸ்தகமாகவும் கொடுத்துட்டார், எல்லாம் பண்ணிட்டாங்க. நம்ம அவர் பேசினதனுடைய அந்த ஸ்பிரிட்டு, ரமண மகரிஷின்ற ஸ்பிரிட்டு எப்படி வந்து பெயர்பட்ட அந்த பொருளாகவே வாழ்ந்தது, எப்படி அதை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தது, எப்படி இந்த உலகம் அதுக்கு கண் எதிர்க்க வந்து தூசுக்கும் கீழே போய் ஒன்றுமே இல்லாமல் போய் ஒரு சின்ன பையனாக வந்தது, அந்த அந்த உணர்வில் பேருணர்வில் பேரிருப்பில் பேரறிவில் அசையாமல் இருந்தது 55 வருட காலம். அதுக்கப்புறம் வாழ்ந்து நிதர்சனமாக உணர்வில் வாழ முடியும், மனம்ன்றது உண்மையில் இல்லாதது, எண்ணங்கள் இல்லாதவைகள், தனி மனிதன்றவனே இங்கே இல்லை அப்படி ஒருத்தன் இருந்தால் அதுக்கப்புறம் அவனுடைய ஆன்மீகத்தையும் அவனுடைய கடவுளையோ பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு கடவுளாக இருந்தால் தானே அதை சொல்ல முடியும், கடவுளாகவே உட்கார்ந்துடுச்சு. 1896 அந்த மதுரை அனுபவத்துக்கு அப்புறம் பரம்பொருளே உட்கார்ந்து நம்மளுக்கு வந்து அற்புதமான விஞ்ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுச்சு. நம்ம நேற்றுக்கு பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவர் சொல்கிறதனுடைய சாராம்சம் என்ன, அவர் வந்து ஒரு செய்யுள்ள சொல்கிறார், உடல் பஞ்சகோஷ உரு, பஞ்சு கோஷங்கள் நம்ம நேற்றி கூட பார்த்தோம், என்ன பார்த்தோம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இந்த அஞ்சும் வந்து மூன்று விதமான உடல்களுக்காக தங்களையே போர்வையாக போர்த்தி கொண்டு ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று ஒன்றுத்துக்குள்ளே ஒன்று, புரியுதுங்களா, ஒரு அஞ்சு டப்பா இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அஞ்சாவது டப்பாக்குள்ளே சின்ன டப்பாக்குள்ளே இருக்கிறதுலேயும் சின்ன டப்பாக்குள்ளே உள்ள ஒன்றும் இல்லை, வெற்றிடம் தான் இருக்குது, புரியுதா, வெறும் வெற்றிடம் போல் இருக்குது. ஆனால் மனித தேகத்துக்குள்ளே ஒருத்தன் வந்திருக்கான் பௌதீக உயிரா, அவன் வர்றது வந்து வெறும் வெறும் டப்பாவாக வரல, அவன் அவனுக்குள்ள மனமாக அது இருக்குது கரெக்டாக, அது என்னென்னமோ வாசனைகளை வச்சுக்கிட்டு பதிவுகளை வச்சுக்கிட்டு அந்த கடைசி டப்பாக்குள்ளே இருக்கிறது இருட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் ஆழ்ந்த வர்க்கத்தில் அவன் ஒன்றுமே தெரியாமல் இவ்வளோ சேட்டை பண்ணவனா, இவ்வளோ நாடுகளை பிடிச்ச பெரிய கொடுங்கோல் அரசனா, இல்லாட்டி இப்பேற்பட்ட மகானா அப்படின்னு கூட தெரியாமல் அந்த இருட்டு மாதிரி இருக்கிற ஆழ்ந்த வர்க்கத்தில் எல்லாருமே இல்லாமல் போயிடுறாங்க. ஸோ அந்த இருட்டு மாதிரி இருக்கிற அந்த இடம், கடைசி டப்பாக்குள்ளே இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து இருட்டும் கிடையாது, வெறும் இந்த மனம் போயிட்டு வர ஒரு ஸ்டேஷன் கிடையாது, புரியுதுங்களா, மனம் வந்து ஒரு ஸ்டேஷன் வச்சுக்கோங்க, நம்மளாம் எழுந்து விவகரிக்க போகிறோம், அடுத்த நாளில் தடபுடன்னு இன்ஜின் ஸ்டார்ட் ஆக போகுது, அவன் ஹார்ன் கொடுக்க போகிறான் ட்ரெயினில், புரியுதுங்களா, தட தன்னு ஸ்டேஷனுக்குள்ளே நுழையிறதும் போகிறதுமா இருக்கிற இந்த மனம் கிடையாது, எல்லாருமே வந்து இல்லாமே போய்விடுகிறார்கள், உயிர்ப்பே உணராமல் போய்விடுகிறார்கள், உயிர்ப்பு கூட உணரப்படுவதில்லை. ஸோ அப்படி இருக்கிற அந்த அந்த அது வந்து காலி டப்பா இல்லை, மனிதன் வந்து அந்த மனத்தை உள்ள கடக்கணும் அப்படின்னு எடுத்த எடுப்புலேயே எங்கே ஆரம்பித்தார், உடல் பஞ்சகோஷ ஊரு, பஞ்சகோஷம் அவுட்டர் மோஸ்ட், வெளி கோஷம் வந்து தோலால் போத்திய இந்த போர்வை, புரியுதுங்களா, அது வந்து அன்னமய கோஷம், அதாவது அன்னத்தால் அன்னத்தாலேயே செய்யப்பட்ட கட்டப்பட்ட பில்டிங் இது, புரியுதுங்களா, பேஸ்மெண்ட்டு வீக்கு, ஏன்னா யாருக்கும் ஒன்றும் தெரியாது, மற்ற வந்து ஒரு காட்சியால் கவரப்பட்டு அப்படி ஓடுறான்னா நான் அதை பார்க்கிறேன் அது நன்றாக இருந்தது, அது யாருக்கு நன்றாக இருந்தது, எனக்கு நன்றாக இருந்ததுன்னு சொல்கிறான், திருப்பி அந்த எனக்கு பின்னாடி அவன் நினச்சிக்கிறது என்ன, அந்த உடம்பா தன்னை நினச்சிக்கிறான், இந்த உடம்புக்கு நல்லா அறுசுவையாக அந்த உணவு கிடைத்தது, அந்த காட்சி அருமையாக இருந்தது, நான் பார்க்கின்றேன், நான் சாப்பிடுகின்றேன் அப்படின்னு நானுன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு ஜீரணம் பண்ணி டாய்லெட் போயிட்டுருக்கிற ஒரு ஒரு இது, ப்ளம்பிங் கனெக்ஷனையும் ட்ரைனேஜ் கனெக்ஷனையும் சொல்லிக்கிட்டு இருக்கான், செப்டிக் டேங்கையும் சொல்லிட்டு இருக்கான், புரியுதுங்களா, நானும் சொல்லிட்டு இருக்கான், அவனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பின்னாடி வேணுமே கிடையாது,
அந்த நான் சாப்பிடுகின்றேன்னு சொல்கிற ஒரு எண்ணமாக எழுந்து வருது. இந்த எண்ணம் கூட எங்கேருந்துரா வரும், உடம்புக்குள்ளேருந்து எங்கேருந்துரா வருது அப்படின்னா உடனே மெடிக்கல் சயின்ஸ்லாம் மூளை அப்படின்ற மாதிரி இவனாக கற்பிச்சுக்கிட்டான். புரியுதுங்களா? மூளைக்குள்ளே எண்ணங்கள் வருது, மூளை வந்து மண்டைக்குள்ளே இருக்குது, மண்டைக்குள்ளேருந்து எண்ணங்கள் வருது. இதெல்லாம் இல்லைப்பா, இங்கேயே கிடையாது. அதுக்கு தான் நம்ம அற்புதமான ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒரு பாட்டிலில், ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிருக்கிற ஒரு அரை கிலோ உளுத்தம்பருப்பு 1.5 வருஷம் கழித்து வந்து பார்த்தா முக்காவாசி வெண்டா மாதிரி வண்டுகளும் செத்து கிடக்கு, அப்படியே அழுகி போயிருக்கு, இதுவும் கெட்டு போய் கிடக்கு, மீதி இருக்கிற உளுத்தம்பருப்பும் கெட்டு போயிருக்கு. அப்படின்னா முதல்ல உளுத்தம்பருப்பு தான் வாங்கினோம், நம்ம வண்டை வாங்கலை. ஆனால் அந்த உளுத்தம்பருப்பே உயிர் எடுக்கும் திறனாக தனக்குள்ள ஏதோ ஒரு ஒளியை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஒளியை வந்து எந்த விஞ்ஞானத்தாலையும் கண்டுபிடிக்க முடியாது, அது மனமாக தான் இருந்தாகணும், கரெக்டா? அதில் ஏதோ உயிர்ப்பு திறன் இருக்கு, அந்த மனத்துக்குள்ள உயிர்ப்பு திறன் இருக்கு. உயிரை உயிராக பரிணமிக்கும் திறன், உயிராக உருவத்தை எடுக்கும் திறன், உடலை தன்மேல் போர்த்தி கொள்ளும் திறன். திருப்பி அந்த உயிருக்கு லங்ஸ் இருக்குது, ஹார்ட் இருக்குது, அந்த வண்டுக்கு கூட சொல்கிறேன், உளுத்தம்பருப்பு வண்டுக்கு கூட உள்ளுக்குள்ள ரத்தம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சகலமும் ஒரு 6 அடி மனுஷனுக்கும் ஒரு பெரிய யானைக்கும் எவ்வளவோ டன்னு வெயிட் இருக்கிற யானைக்கும் என்னெல்லாம் ரத்தம் ஓடுதோ அத்தனையும் அந்த வண்டுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட அந்த வண்டாக ஒரு உளுத்தம்பருப்பு உயிர் எடுக்குதுன்னா அந்த உயிர்ப்புக்கு வந்து மெசேஜஸ் தான் காரணம். உள்ளுக்குள்ள ஸ்பார்க்கு மாதிரி பதிவுகள் உள்ளே உட்காந்துட்டுருக்கு. நான் இப்போ பகவான் என்ன சொன்னார்? உடல் பஞ்சகோஷ உரு அப்படின்றாரு. 5 கோஷங்களான உருவங்களை சார்ந்து இருக்கிறது பேர் தான் உடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் ஆழ்ந்த இடத்துல உள்ளுக்குள்ளே டப்பா, வெறும் டப்பா மாதிரி இருக்குது உள்ளுக்குள்ளே 5வது. இங்கேயும் வந்து உளுத்தம்பருப்புக்குள்ளேயும் பஞ்சகோஷ உரு இருக்குது, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்பார்க் என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற வண்டு இது உளுத்தம்பருப்பு மேலேயும் ஆசைப்படுது, அதுக்கு முழிச்சிக்குது. இது இன்னும் உளுத்தம்பருப்பாகவே இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். காலத்தில் ஏதோ வித்தியாசம், காலத்தில் வித்தியாசம்னாலே என்ன அர்த்தம், காலத்தில் பதிவுகள் இருக்குதுன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம். ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, உன் பேர் என்ன அப்படின்னு உடனே பே பே பேன் முழிக்குது 2 வயசுக்கு. இன்னொருக்கு உன் பேர் என்ன, சுரேஷ் அப்படின்னுது. இங்கே ஏதோ பிக்கப் ஃபாஸ்ட்டாக இருக்குது, கரெக்டா? உள்ள நல்லா வேலை பண்ணுது. சுரேஷ் பாப்பா பேர் என்ன, ரமேஷ் அப்படின்னு டப்பு டப்பு டப்புன்னு வருது. வெறும் செய்திகளை தான் இதுக்கு இருக்கு. இதுக்கு பேசாத குழந்தைக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ஆனால் இதுக்குள்ள வந்து வெளிப்படுத்தும் திறன் ஃபாஸ்டா இருக்கு. அத போல ஒரு ஒரு மணி வந்து உளுத்தம்பருப்பாவே இருக்கு, ஒரு மணி வந்து வண்டா மாறுது. இது எல்லாம் எது செய்விக்கும், மனம் தானே செய்விக்கும். உளுத்தம்பருப்பாக இருக்கிறதுக்குள்ளேயும் மனம் தான் இருக்குது, இதுக்குள்ளேயும் மனம் இருக்குது. அதில் பிக்கப் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிடுச்சு, வண்டா மாறினதில் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே அது அறிவாகவே மாறிப்போச்சு, உயிர் கொண்ட ஒரு அறிவாகவே மாறிப்போச்சு. பக்கத்தில் இருக்கிற உளுத்தம்பருப்பு மேலேயும் ஆசைப்பட்டு அதை முள்ள முள்ளமாக அரிச்சு அரிச்சு கொறிச்சு கரிச்சு கரிச்சு கொஞ்சோடு சாப்பிடுது. அந்த கொஞ்சோடு சாப்பிட்றதனுடைய ஆசைக்கு அந்த வடிவம் எடுக்குது. அப்படின்னா ஒரு 6வது அறிவா தனியாக ஒரு இயந்திரம் போல உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் எண்ணமயமாக இருக்கும், எண்ணங்களால எண்ணங்கள். அதில் வந்து எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள், எவ்வளவோ வித்தியாசங்கள், எவ்வளவோ உலகத்தை பற்றிய கருத்துக்கள், புரியுதுங்களா? எவ்வளவோ அறியாமை இருட்டுக்கள், புரியுதுங்களா? அதில் தெரிந்தவைகள் இருக்குது, தெரியாதவைகள் இருக்குது, அறிந்தவைகள் இருக்குது, அறியாதவைகள் இருக்குது, புரிந்தவைகள் இருக்குது, புரியாதவைகள் இருக்குது. இந்த 3 வார்த்தையும் ஏன் சொன்னேன்னா, இந்த 3 வார்த்தையும் மனத்தோட வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் மிஸ்ஸிங். என்ன வார்த்தை? உணருதல், நம்பிக்கை மயமாகவே இருத்தல். ஏதோ ஒரு பெரிய பொருள் இருக்குப்பா இங்க, அதை பார்ப்போம்பா அப்படின்றது மாத்திரம் மிஸ்ஸிங். இது வந்து 99.99% மனித சமுதாயத்தில் மிஸ்ஸிங். அதை திருப்பி எங்கெல்லாம் ரொம்ப வந்து நம்பிக்கைகள் போய் உணருதெல்லாம் போய் பரம்பொருள் ஒன்று இருக்குன்றது எல்லாமே போகும் பொழுது ஏதோ ஒன்று அவதாரம் கொண்டு வருது, அந்த விஞ்ஞானத்தை போட்டு உடைக்குது. சர்வசாதாரணமாக மேலேயே அப்படியே நிற்குது மனம். அது என்னன்னு தெரியாமல் என்னமோ உடம்பாக சுற்றிக்கிட்டு இருக்கேன், உடம்பாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், காடு மலையிலலாம் தேடிக்கிட்டு இருக்கேன் கடவுளை. உன் மனமே அது,
அந்த மனத்துக்கு எங்கேருந்து ஒளி வருது புரியுதுங்களா? முதல் செய்யுள்ள அவர் அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உடல் பஞ்சகோஷ உரு, அதனால் ஐந்தும் பஞ்ச கோஷங்களும் உடல் என்னும் சொல்லில் ஓடுங்கும். அது கோஷம் கோஷம்னு போட்டு போறவை போத்திருந்தா கூட உள்ளுக்குள்ள வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாசம் இந்த மாசம்லாம் காலங்கத்தால நாய்கள் கூட சுருட்டிக்கிட்டு படுத்துட்டு எங்க வெயிலா இருக்கோ தணலா இருக்கோ தணப்பா இருக்கோ அந்த இடத்துல அப்படியே செவத்தோட இடிச்சுக்கிட்டு இல்லாட்டி ஒரு மணல்ல இடிச்சுக்கிட்டு, அதுவும் நல்ல வாமான மணல்ல, இல்லாட்டி வந்து எங்க வந்து இந்த இதெல்லாம் கொட்டி வச்சிருக்காங்களோ இந்த கான்கிரீட் பேலன்ஸ் எல்லாம் கொட்டி வச்சிருப்பாங்க, அதுல கொஞ்சம் சூடு கிடைக்கும் சிமெண்ட்ல, அதுல எல்லாம் வந்து அந்த உடல்லையே வந்து அந்த சுகம் வந்து கேக்குது. எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களையும் எதை நோக்கி வாழ்கின்றது என்னவோ வந்து தான் யாருன்னு கூட தெரியாது அவைகளுக்கு. ஒரு நாய்க்கு நாயின்னு தெரியாது, ஒரு வண்டுக்கு தான் வண்டா இப்போ வந்து ஜனனம் எடுத்திருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பாகவே இருந்தோம் அப்படின்றதெல்லாம் அதுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாட்டிலும் சுகமயமாக இருக்கணுன்றது அஞ்சு கோஷங்கள்லையும் ஊடுருவி நிற்குது பொறுமா. அதனால தான் உடல் அந்த சுக தேட்டம் வந்து அந்நியமாக ஏதோ தேட விற்குது. இல்லாட்டி உளுத்தம்பருப்பாகவே இருந்திருக்கலாம், உளுத்தம்பருப்பாகவே இருக்கிறதுக்குள்ள திடீர்னு ஒன்று ஒரு ஸ்பார்க் வந்து முழிச்சுக்கிச்சுன்னா அது வேண்டாம் மாறிடுது. சுவிட்ச் ஆன் செய்யப்படுகிறது மனம். மனம் சுவிட்ச் ஆன் செய்யப்பட்டால் அந்த இடம் வந்து ஜடப்பொருளாக இருந்தாலும் அறிவு கொண்ட உணர்ச்சி கொண்ட ஒரு உயிராகவே பரிணமிக்கிறது, பிறப்பெடுக்கிறது. இப்படி தான் வந்து அனந்த கோடி பிறவிகள் வந்து போய்கிட்டே இருக்கு, எல்லா இடத்துலையும் போய்கிட்டே இருக்கு சரிங்களா? இப்போ வந்து அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும், உடலன்றி உண்டோ உலகம். இந்த மாதிரி வந்து உளுத்தம்பருப்பாக இருக்கு, அங்கே கல்லாக இருக்கு, கல்லே என்ன ஆகும்? காற்றாக மாறும், கல்லே வந்து நதியாக மாறும், கல்லே புல்லாக மாறும், கல்லே மனிதனாக கூட மாறும். அந்த கல்லுக்குள்ளே இருக்கிறது மனம், கல்லாக இருப்பது மனம். அந்த மனம்ன்றதே ஆன்ம பொருளுடைய சக்தி. ஆன்மப்பொருள் வந்து இங்கே வந்து பிரம்மாண்டமான தோற்றமா, தோற்றத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கு ஆன்மப்பொருள். தோற்றத்துக்குள்ள அது மறைஞ்சு கிடக்கோ இல்லையோ மனமும் மறைஞ்சு கிடக்கு. நம்ம பார்க்கறதெல்லாம் என்ன பார்க்குறோம்? காட்சியை பார்க்குறோம். அது நல்லா இருக்கே, இந்த படம் நல்லா இருக்கே, அவர் பேசுறது நல்லா இருக்கே, இவர் சொல்றது நல்லா இருக்கே, புரியுதுங்களா? அப்பா எனக்கு மந்திர தீட்சா கொடுத்தாருப்பா, எனக்கு இந்த மூச்சை பார்க்கறதுக்கு வழி கொடுத்தாருப்பா அப்படின்னு என்னமோ வந்து இந்த உடம்பே இவர் சுவாச பையன் அடிச்சு அடிச்சு பம்ப் அடிச்சு 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 என்னமோ வந்து அது மூலமா இறைவனை காண்ற மாதிரி அவர் சொல்லி கொடுக்குறவருக்கும் ஒன்றும் தெரியல, புரியுதுங்களா? அவர் ஆசனா போடுறதையும் பிராணாயமா பண்றதையும் உடம்புல நடக்கிற இயற்கையான நிகழ்வுகள் எல்லாம் வந்து பெரிய ஆன்மீகம் மாதிரி சொல்லி கொடுத்துட்டு பெருசு பெருசா இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாமுமே இல்லைன்றது 1896 வந்து உலகத்துக்கே முடிச்சுட்டார் இவர். அதுக்கு முன்னாடியும் இல்லை இந்த மாதிரியான ஒரு டைரக்ட் விளக்கங்கள். அதுக்கப்புறமும் இவங்களும் கோட்டை விட்டுட்டாங்க. 1896 1950 வரைக்கும் இருந்து அதை உணர்த்தியும் அதுக்கப்புறம் 50 அப்புறம் போய் இப்போ 69 வருஷம் கழிச்சோம் இன்னி வரைக்கும் உள்ள பேசினதை எடுத்து படம் போடுறவங்க இல்லை. எல்லாம் என்ன பண்ணுவாங்க? காப்பி பேஸ்ட், காப்பி அடிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, செய்யுட சொல்றது, பொழிப்புரையே புஸ்தகத்தில் கொடுத்துருக்கிற பொழிப்புரையை வேற வேற டிகிரியில சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மேடை மேடையா ஏறி கச்சேரி பண்ணிக்கிட்டு இருக்குது. காலக்ஷேபம்னே பேரு. காலக்ஷேபம்னாலே டைம் பாஸ்னு அர்த்தம், சமஸ்கிருத வார்த்தை அது. க்ஷேபம்னா பிச்சு எறியுறது. எதை பிச்சு எறியறாங்க? டைமை பிச்சு எறியறாங்க. எப்படி பண்றதுன்னு தெரியல, தள்ளுறாங்க அவங்கவுங்க டைமை, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து உலகம் பூரா போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சைடு வியாபாரம் எப்படி நடக்குது? ஃபுல்லா வந்து அன்னமய கோஷாவாவே மாத்திடுறது. வண்டுக்குள்ள வண்டு கிட்ட ஒருத்தன் பேசலாம் வச்சுங்க, ஒரு குரு வைத்தியகார குரு, வண்டே ரிலீஸ் பட்டது இல்லை, நீ வந்து ஒரு ஸ்பெஷல் பிறவி, உன்னுடைய உடல்ல நிறைய சக்திகள் இருக்கு, அந்த சக்திகளை அட்டாக் பண்ணணும்னா நீ உட்காந்து தியானம் பண்ணீங்கயே, கண்ணை மூடிக்கோ. அது கண்ணை திறந்ததே அதுக்கு தெரியாது, உயிரா இருக்கதே தெரியல, புரியுதுங்களா? உயிரா எது இருக்குதோ அதுக்கு தெரியல. ஒரு மனிதனுக்கு சொல்றதும் ஒரு வண்டுக்கு சொல்றதும் ஈக்குவலி சேம். ஏன் உன் மனம் தான் நீ அப்படின்னு இங்க சொல்லுவார் இல்லை,
மனம் தான் இங்கே வந்து ரவிராஜன், மனம்தான் ஆகாயம், மனம்தான் காற்று, மனம்தான் கல், மலை, கம்ப்ளீட் இன்சைட் அவுட் பூரா மனம்ன்ற ஆன்ம பொருளுடைய சக்தி. அதுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஸ்பார்க்கு வந்து உளுத்தம் பருப்பை தப்புன்னு வந்து அதனுடைய மனத்தில் வந்து எட்ஜில் மனம் ஒரு கிரிட்டிக்கல் லெவலில் அங்கே வருது, புரியுதுங்களா? மெசேஜஸ் வரும்பொழுது ஆன்ம பொருள் வந்து ஆன்ம பொருளை சடனாக இழுக்குது அது, புரியுதுங்களா? அது இழுத்துக்குது கரண்ட்டை. இப்போ வந்து வயர் தொங்கிக்கிட்டு இருக்கு, ப்ளக்கு போடல, சுவிட்சை மொத்தம் ஆன் பண்ணிட்டாங்க, அங்கே அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கு. தண்ணி அந்த இடத்துக்கு போச்சுன்னா என்ன ஆகிடுது? கரண்ட்டை இழுத்துக்குது, தண்ணி பூரா இழுத்துக்குது. தண்ணியில் காலை வச்சவன் அங்கேயே ஷாக்கு. ஏதான ஒரு ஊடகத்தை மேலே தொட்டுட்டு இருக்கு, அந்த ஊடகத்தை நீங்கள் போய் தொடுறீங்க. இரும்ப ஒரு பாய்லரில் தொங்கிக்கிட்டு இருக்கு, அந்த பாய்லரை போய் தெரியாமல் போய் அப்படி தொட்டுடுறீங்க, அந்த சைடு ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்குன்னு தெரியல, ஷாக் அடிச்சு தூக்கி போடுது இல்லை. அந்த மாதிரி ஒரு பிறவின்றது வந்து அப்படியே மனம் வந்து சக் பண்ணுது, புரியுதுங்களா? மனம் வந்து ஓப்பன் எண்டா நிக்குதுங்க, அங்கதான் சுவிட்ச் ஆன் ஆகுது. ஒரு மனிதன் கிட்ட 500 கோடி விந்துகள் இருக்கு, 500 கோடி விந்துக்கள்லையும் அந்த ஸ்பார்க் வந்து போயிட்டே இருக்கு, எலக்ட்ரிசிட்டி, ஆன்ம பொருளுடைய எலக்ட்ரிசிட்டி விந்து கிட்டேயும் போயிட்டு இருக்கு, அவன் உடம்புலையும் போயிட்டு இருக்கு, வெள்ளையும் போயிட்டு இருக்கு, எண்ணங்கள்லயும் போயிட்டு இருக்கு. அதுல இருந்தா பஞ்சகோஷ ஊரு, பஞ்சகோஷம் பூரா ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டே இருக்கு. பொறுமா, எது ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டு இருக்கு? மனம் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுது, எங்கே ஆன்ம பொருள் ஒரு சைடு டச் பண்ணிக்கிட்டே இருக்கு, இங்கே வந்து ஜடத்தோட அது சேர்க்க இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, புரியுதா? இது வந்து உளுத்தம்பருப்பாக இருந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பையே ருசிச்சிடுச்சு. இப்போ வந்து இதை சாப்பிட்டா இப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்குது, அதுதான் ஷார்ட் சர்க்யூட் ஆகுது. டப்புன்னு என்ன ஆகுது? அதுக்கு உயிர் கிடைச்சிருது, டப்புன்னு உயிர் கிடைச்சிருது. ஒரு விதை வந்து தனக்குள்ள இருக்கிற அடங்கி இருக்கிற அத்தனை மெசேஜஸ் சக்தி, மனசக்தி, அதெல்லாம் ஷார்ட் சர்க்யூட் ஆயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? 5 பூதங்கள் கலக்கணும், கலந்த உடனே என்ன ஆயிடுது? தேவையான மரமா அது தானா கிடுன்னு ஒரு செகண்ட் ஓயறது இல்லை. பிரபஞ்சத்துல எந்த சக்தியும் ஓய்ச்சல் ஒழிவு இல்லை, எல்லாமுமே மனம். அப்படின்னா என்ன ஷார்ட் சர்க்யூட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? ஏன் ஷார்ட் சர்க்யூட் ஆகணும்? அங்கே கரண்ட் இருக்கு, அதனால தான் ஷார்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஷார்ட் அடிக்கிறது பேர் தான் பதிவு வெளிப்படுதல். பதிவு வந்து கல்லாவும் வெளிப்படும், உளுத்தம்பருப்பாகவும் வெளிப்படும், வண்டாவும் வெளிப்படும், மனிதனாகவும் பிறக்கும். எங்கேருந்து வேணா இருக்கும், மொத்தம் எல்லாம் பதிவுகள். உடல் பஞ்சகோஷ உரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும். எல்லாம் உடம்புப்பா. அப்படின்னா என்ன? சகல பிரபஞ்சமும் உடம்பு, ஆகாசம் ஒரு பெரிய உடம்பு. ஆக்சுவலா காயம்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? உடம்புன்னு சொல்லுவாங்க. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, சித்தர்பாட்டு. இது ஆகாயம். ஆகாயம்னா என்ன? ஆனு சமஸ்கிருதத்துல போட்டா எண்ட்லெஸ்ன்னு அர்த்தம், முடிவில்லாத ஒரு வெளி, முடிவில்லாத பெரிய உடம்பு பேர் ஆகாயம். பொறுமா. அது மாதிரி காற்று, இந்த மாதிரி எல்லாமுமே வந்து பஞ்சகோஷ உரு. அது எதான ஸ்தூல பரிமாணம் கொண்டாலும் மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. சூக்ஷமமா இன்னும் வெளிப்படாம கல்லா இருந்தாலும் உள்ள இருக்கார் தலைவர், இருக்கார் எல்லா இடத்துலையும். மீக்க மர நிறைஞ்சு ஆன்ம பொருள் மனமா இருக்கு. அது ஞானி வரும்போது சொல் பேச கேட்கும், பொறுமா. அதனாலதான் ஞானி அவதரித்து இருக்கிற அந்த காலங்கள்லாம் எல்லா மனிதர்களுக்கும் ஞானம் கூட சர்வசாதாரணமா சும்மா அப்படி வந்து அவர் பார்த்துட்டு போனா கிடைச்சிட்டு போடும், அவன் பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். அதுக்கு உதாரணம் யாரு? மகரிஷியோட அம்மாவே. ரொம்ப பெருசா தேட வேண்டாம், அம்மாக்கு ஏன் முக்தி கொடுக்கணும்? கரெக்டா? அது கூட கொடுக்கல, என்ன அப்புறம் இருக்கு? அவ கேட்டாளா? அம்மா கேட்கவே இல்லை. பெத்ததே தன்னை வெளிப்படுத்தினதே ஒரு சிவமா இல்லாட்டி எப்படி முக்தி கொடுக்கும்? கிளியரா வலது மார்பகத்துல கையை வச்சு, சிரசில் இன்னொரு கையை வச்சு, கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவங்களுடைய வாசனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வேரோடு எரிச்சுது. மகரிஷியனுடைய தொடுகைன்னா எப்படி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள்.
உடனே அது வந்து ஒரு ஹீட்டர் கிடையாது, அயன் பாக்ஸ் கிடையாது, அவர் கை சுட போவதில்லை, புரியுதுங்களா? லூஸ் இந்த மாதிரி திங்க் பண்ணுவாங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம். அவர் என்னமோ தொட்டாராம், அந்த அம்மாவுக்கு முக்தி கட்சி தான், இவர் என்னமோ போய் பார்த்தாராம், எல்லையே இல்லை. இப்படி பேசுகிறவன் தூக்கத்தில் எங்கே போனான்னே தெரியாது அவனுக்கு, புரியுதா? ஒரு விஞ்ஞானத்தை விஞ்ஞானமாக விளக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம, புரியுதுங்களா? இது விளையாட்டு பேச்சு கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்கணும் முக்தி? ஸோ அறுதியிட்ட மனம் கடந்த வெளியே உணர்ந்தவர் வந்து வராரு, அவதரிக்கிறார். எங்க நம்பிக்கைகள்லாம் மலியுதோ, எங்க வந்து போலிகள்லாம் தாண்டவம் ஆடுதோ, ஏன்னா விழிப்பு நிலையே வந்து இங்க வந்து ஆன்ம பொருள்ல வந்து அதுக்கு தெரியவே தெரியாது. ஷார்ட் சர்க்கியூட் பேர் தான் மனம். அப்படின்னா விழிப்பு நிலை என்ன? உங்களுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் வருது, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, உடம்பு அசைவிக்குது, உள்ள அஞ்சு கோஷங்களில் தள்ளாடிக்கிட்டு இருக்கு, கண்ணு காது புலன்களெல்லாம் யாரோடது என்னதுன்னு தெரியல, யாருடைய உடம்புன்னு தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்கிற புலன்களும் யாருதுன்னு தெரியாது, எண்ணங்களும் யாருதுன்னு தெரியாது, எண்ணங்கள் என்ன பண்ணுதுன்னு தெரியாது. ஆனால் எண்ணங்களை போட்டு இப்படியும் அப்படியும் மாத்தி 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 இந்த சின்ன குழந்தைங்கள்லாம் கம்ப்யூட்டர் கேம் ஆடிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு புத்தி பூரா அதுல கேம்ல இருக்குமே, அந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே இல்லாம நம்ம அப்படி இருக்குமா இல்லையா? அப்படின்னா அஞ்சு கோஷங்களையும் ஊடுருவி வந்து மனம்ன்ற ஒரு மயக்கும் சக்தி, அதுக்குன்னு ஒரு இருப்பே இல்லை. ஒவ்வொரு செகண்டும் அது கரண்ட் எங்க டிரா பண்ணுது, தண்ணிக்கு திடீர்னு சக்தி வரல, கரண்ட் சக்தி அங்கே எலக்ட்ரிசிட்டி ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதனால வந்தது. உளுத்தம் பருப்புக்கு உயிர் வந்துடாது, ஆனா மனம் இருக்கு உள்ள. மெச்சூரான மனம், கிரிட்டிக்கலான உளுத்தம் பருப்பு உயிராக வந்துடுது. கிரிட்டிக்கலான ஒரு விந்துவும் கர்ப்பமுட்டையும் வெயிட் பண்ணிக்கிட்டு டப்புன்னு அந்த பிறவியை கொடுக்குது. ஏன்னா அந்த பிறவி மூலமா எவனோ எழுந்து அஞ்சு கோஷங்கள்ல பொறுமை, திருப்பி என்ன நடக்குது இங்க, எழுந்தவனுக்கு என்னங்க நடக்குது, என்ன சுகமா நடக்குது, சொட்டி சொட்டி அடிக்கிறதுக்கு தானுங்க, உடம்பு உடம்பா புது புது கொடுத்த நான் எடுத்து புதுசு புதுசா திருப்பி திருப்பி ஆரம்பிச்சு என்ன பாரு என் பெருமையை பாருன்ட்டு அந்த உள்ளுக்குள்ள எந்த நான் என்னடா பெருமை உனக்கு, தூங்கும் போது என்னடா பெருமை உனக்கு, உலக மகா பண்டிதனுக்கும் ஒரு பெருமையே இல்லையப்பா ஆழ்ந்த உறக்கத்துல அப்படின்னு சர்வசாதாரணமா மனமே அற்ற பிரதேசத்தை சுட்டி காமிக்கிறதுக்கு யார் காமிச்சாங்க, யார் காமிச்சாங்க தூக்கத்தை பத்தி யார் காமிச்சாங்க? சோ மனம் அப்படின்னு மனத்துல இருந்து ஆரம்பிச்சார் அவரு. சயின்ஸே இங்கதான் இப்ப ஆரம்பிக்குது. உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும், உடல் பஞ்ச கோஷ உரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும், உடலன்றி உண்டோ உலகம். ஏன்னா உடல் உலகம், உலகமும் பலவிதமான உடல்களா இருக்கு, அதுக்குள்ளெல்லாம் மனம் இருக்கு. உடலன்றி உண்டோ உலகம், அணுவிலையும் மனம் இருக்கு, சக்திகள்லையும் மனம் இருக்கு, எதுவுமே எங்கேயுமே ஆப்சன்ட் இல்லை. உன்னுடைய மனம் வந்து உன்னுடைய தூக்கத்துல மட்டும்தான் ஆப்சன்ட், புரியுதுங்களா? அப்ப கூட நீங்க கனவு காண்றீங்களான்றது வந்து உங்களுடைய நனவு நிலை குமரேசனுக்கு தெரியாது. கனவு நிலை குமரேசன் இருக்கிறவனுக்கு நனவு நிலைன்னு ஒரு இன்னொரு கொடுத்தோன்னு நடத்திட்டு இருக்காரு எழுந்த உடனே அப்படின்னு தெரியாது, புரியுது? சில சமயம் ரெண்டு பேரையுமே ஆஃப் பண்ணிட்டு உள்ள தூங்கிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே உடல்கள், பஞ்ச கோஷமயமாக ஒடுங்குகின்ற உடல்கள். திருப்பி ஒடுங்குதல் எங்க நடக்குது? உள்ளுக்குள்ளதான் நடக்குது. அப்படின்னா உள்ளுக்குள்ளேந்து தான் மனம் தான் பிறக்கணும், எண்ணங்களாக பிறக்கணும், ஷார்ட் சர்க்கியூட் ஆகணும், உயிர் எடுக்கணும். உங்களுக்கு வந்து உள்ள ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா காத்தால நேற்றுக்கு பர்ச வெளிச்ச வெளியில வச்சுட்டு பேசியிருந்தோமே அப்படின்னு திடீர்னு தூக்கத்துல ஞாபகம் நாலு மணிக்கு எங்கேயோ கடைசியா யாரோடய பேசிட்டு இருக்கும்போது பெல்ட்டை கட்டிட்டு பர்சையும் இப்படி எடுத்து வச்சுட்டு கண்ணாடி எல்லாம் எடுத்து வச்சுட்டு திடீர்னு என்னோ ஐயோ பர்ஸ் மாத்திரம் மறந்துட்டு பெல்ட்டெல்லாம் போடணும் வந்துட்டோம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்ததுன்னா என்ன ஆகுது? அப்படியே அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் எல்லாம் பயத்தினோட உச்சிக்கு போய் அப்படியே வழக்கமான உங்க பைய ஜம்ப் பண்ணி போய் மூன்றரை மணிக்கு திடீர்னு என்னடா திடீர்னு எழுந்து ஓடுறான் அப்படின்னு பார்த்தா அங்கே போய் பார்ப்போம், பார்த்தா இருக்கும் பை பர்சு இருக்கும், உள்ள ஒரு நினைப்பு சுவிச்சானாச்சா இல்லையா? அஞ்சு கோஷங்களும் உயிர்ப்பு வருதா இல்லையா? ஸோ மனம் விழிச்சா
அகிலங்கள்லாம் விழிக்குதா இல்லையா? விழிப்புன்னா என்ன? திருப்பி பயம்தான் விழிப்பு. அவருக்கு பதில் சொல்லணும். ஏன் பதில் சொல்லணும்? ஆனால் போன பர்ஸ் போனா என்ன? ஏன் அடுத்த தாட் வரக்கூடாது? பற்று அங்கே இருக்கு. பணமே என் உயிர். அதில் நேத்திக்கு தான் ட்ராப் பண்ணி 10,000 ரூபாய் வச்சுருக்கேன், 5 2,000 ரூபாய் நோட்டு வச்சுருக்கேன். அப்படின்லாம் டக்கு 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 டக்குன்னு பயமுறுத்தோம்ல. பயமுறுத்துச்சுன்னா 3:30 ஆகுது, 2:30 ஆகுது, பொண்டாட்டி ஆகுது, குட்டி ஆகுது, எல்லாரையும் ஏறிச்சு துவம்சம் பண்ணிடுவான்ல. நான் தான் இது. ஸோ என்ன அழகா சொல்லுது பாருங்க பகவான். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில். அங்க ஒண்ணுமே செத்த போனோம். இந்த 10,000 இல்லை, உலகமும் இல்லை, பிரபஞ்சமும் இல்லை. எங்க பிறப்பு பிறக்குது அந்த இடத்துல தானங்க நீங்க வந்து தேடணும். பிறவிக்கு காரணமா யாருப்பா இருக்கீங்க உள்ள அப்படின்னு தேடணுமா இல்லையா? அப்படின்னா உள்ள தானப்பா போனோம். ஆன்மீகம் எங்க நடக்குது? இப்ப எங்க நடக்குது? உலகத்துல எங்க நடக்குது ஆன்மீகம்? உடம்புல நான் பார்க்கிறேன். நம்ம கண்ணு பார்க்கறது இவர் பார்க்கிறாராம். கண்ணு வழியா புத்தி பார்க்குது, மனம் பார்க்குது, அது வழியா உள்ள இருக்கிற ஆன்ம பொருள் பார்க்குதுலாம் ஒண்ணுமே தெரியாது. புரியுதுங்களா? இந்த 5 2,000 ரூபாய் நோட்ல தான் இவர் இத்தனை நாள் ஜீவிச்சிருந்தாராம். புரியுதுங்களா? அப்படி பயமுறுத்துதா இல்லையா? ஆனா உணர்ந்துதல்னா என்ன? இப்படி எல்லாத்தினுடைய பிறப்பு தோற்றம் அதெல்லாம் அது ஆரம்பிக்கிற இடத்த சர்வசாதாரணமா பார்த்துட்டு ஐயோ அந்த பொருள் தான் காமெடி மாதிரி இதை நடத்திக்கிட்டு இருக்கு. அது நடத்தல, இது ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் பல உடம்புகளை வாசனை பண்ணி 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 உளுத்தம் பருப்பா இருந்து இருந்து வட்டா மாறுது, உளுத்தம் பருப்பா மாறுது, வட்டா மாறுது, உளுத்தம் பருப்பா மாறுது. இப்படி வந்து மனம் உதிக்கும் இடம் புரியுதுங்களா? அததான் வந்து அந்த பாட்டில் சொல்லுது பகவான். நான் என்று தேகம் நவிலாது உறக்கத்தில், நான் இன்று என்று யாரும் நவில்வதில்லை. யாரும் வந்து நான் இல்லாம போயிட்டேன்னே சொல்றதில்லை. அதற்கு மாறா எல்லாம் தூக்கத்தை விரும்புறாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இல்லாம போக மாட்டேனான்னு கேக்குறாங்க. ஆனா ஏன்பா வந்து எழுப்பினே? ஏமா நல்ல தூக்கத்துல இருக்கும்போது என்ன ஆபீஸு, என்ன பொண்டாட்டி, என்ன ஆம்படியா, என்ன உறவு, ஐயோ இதுக்கு மிஞ்சின்னு சுகம் இல்லையே, ஏடா எழுப்புறீங்க, ஏடா கண்ணை திறக்க வைக்க, ஏடா என் மனத்தை எழுப்புறீங்கன்னு தான் நான் கேட்குறோம். கேட்கறதே என்ன? பொறுப்பாளிங்களெல்லாம் ஏன்பா எழுப்புறீங்க உள்ள? தெரியாம பொறுப்பை தூக்கிட்டேன்ப்பா, இதை நானும் போட்டேன்ப்பா 5 கோஷங்களை. அதுதானே கேட்குறோம். ஆன்மீகத்துக்கு எங்க போனோம்? எல்லாரும் அட்கதான போய் நிற்கணும். இதை தவிர வெளியில ஏதானு இருக்கா? என்ன எல்லாமுமே உலகமே போய் இதே பஞ்சகோஷ ஊரு தாங்க. ஒரு வண்டு, ஒரு புல்லு, ஒரு ஆகாயமும் பஞ்சகோஷ ஊரு. புரியுதுங்களா? ஒண்ணுத்த ஒண்ணு அடைச்சுக்கிட்டு மனமா இருக்கு. மனம் மாத்திரம் அருவு சக்தியா இருக்கு. ஆனா மனிதன் கிட்ட எண்ணமா வந்துகிட்டு இருக்கு, உணர்ச்சியா இருக்கு. அவன் மொத்தம்தான் வந்து இதை ஆராய முடியும். 5 அறிவு வரைக்கும் கட்டி போட்டிருக்கு அந்த உடம்புல. புரியுதுங்களா? அந்த உடம்பே அதுக்கு கட்டி போட்டிருக்கு. அந்த உடம்புல இப்படி இருக்கும்ன்றது ஒரு தனி உணர்வு அவைகளுக்கு இரவே இல்லை. இவனுக்கு தனி உணர்வை இவன் க்வெஸ்சன் பண்ணுவதே இல்லை. இவன் அந்த தனி உணர்வுலயே வந்து சுகத்தை வேற தேடுறான். புரியுதா? அப்படியே அடிச்சு எழுப்பினாலும் எழுந்துரு, கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னா கூட எழுந்துக்கு சொல்லிட்டு திருப்பி தூங்குறது. புரியுதா? அதே மாதிரி எழுந்த பிறகு கர்த்தா யாரு, நினைப்பவன் யாரு, செய்பவன் யாரு, பொறுப்புகளை சுமந்தவன் யாரு, சுமக்கின்றவன் யாரு, அதில் கஷ்டங்களை அனுபவிப்பவன் எவன் அப்படின்றது ஏதோ விசாரிக்கிறதுக்கும் எந்த லெவலேசும் இது கிடையாது. அதுக்கு பதிலாக அந்த கஷ்டத்தை இன்னும் கூட கொடுத்து வைக்கிறேன்றான். புரியுதா? ஆனா அது ஒண்ணுமே இல்லைன்னு காமிச்சார் இவர். தாழ்ந்த உறக்கம் போல அன்பஞ்சானோ சின்னாபின்னமாய் என்ன உருவா இருக்கேன்றது தெரியாம இருக்கிறது நனவு நிலை. புரியுதா? சின்னாபின்னம் ஒண்ணுமே கிடையாது. எந்த உணர்ச்சிக்கும் எந்த ஒரு கிளியரா கிரிப்பை நீங்க பிடிக்கவே முடியாது.
எந்த மனுஷன் கேளுங்க, இப்ப நீ ஆக்சுவலா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேளுங்க. அதுதான் நானே கேக்குறேன். வா கரெக்டா, எனக்கு தெரிஞ்சா நான் அதை சொல்லிவிடுவேன். இல்லைங்களா, என்ன எல்லா உணர்ச்சிகளும் வந்து அவன் அவன் அவனுடைய கவன பார்வையிலேருந்து நழுவி நழுவி கவன பார்வையை மறைக்குது, கவன பார்வையிலேருந்து நழுவி அடுத்த எண்ணம் வந்துடுது, அடுத்த உணர்ச்சி வந்துடுது, அப்படியே போயிட்டு இருக்கே தவிர இங்கே யாருக்கும் எந்த நிதானமும் கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், முதல்ல ஆரம்பிங்கப்பா, முதல்ல வெறும உட்கார ஆரம்பிங்கப்பா. சத்சங்கம் தான் பலமான பலமாக நிற்கிதுப்பா பக்கத்தில் உங்களுக்கு. இது நாள் வரைக்கும் இதை பேசினவரும் கிடையாது, இனிமே பேச போகிறவர்களும் கிடையாது. நம்ம பதிச்சிட்டோம் இந்த ஆகாய மண்டலத்துல, இந்த பூ மண்டலத்துல பதிச்சிட்டோம். புரியுதுங்களா, பதிக்க வைக்குது அதுவும் தெரியுது. ஆமா அதுவும் தெரியுது. இது சொல்லுபவன் நான் கர்த்தா இல்லை, அதனாலதான் இப்படி வருது. கர்த்தான்னு இருந்தானா கர்த்தான்றவனே பொய்யன், அதையும் தள்ளிக்கிட்டு தான் அது வந்து வெளில வந்து உழுது, வார்த்தைகள் வந்து உழுது சொல்லப்படுகின்றது. அது நம்ம மாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால இது கிளியரா இலக்கணம் பதிச்சாச்சு, ஆன்மீகத்துக்கு இலக்கணம் பதிச்சாச்சு. என்ன, மனம்தான் அதனுடைய ஆரம்பம் நடு முடிவு. அதுக்கு தான் அந்த பாட்டில் சொல்றார், இந்த பாட்டு முதல் பாட்டு பார்த்தோம் இல்லைங்களா, உடல் பஞ்ச கோஷ உரு அதனால் ஐந்தும் உடல் என்னும் சொல்லில் ஒடுங்கும் உடலன்றி உண்டோ உலகம் உடல் விட்டு உலகத் கண்டார் உளரோ கழறு. அதாவது கூறுன்றாரு, சொல்லுப்பா ஃபர்ஸ்ட் வந்து உலகம்னு ஏதானும் அங்க இருக்கா, இல்லாட்டி உன் மனசுல நீ அஞ்சு கோஷங்கள்ல உணர்ச்சி மயமா இருக்க, அகம்பாவ மயமா கவனம் சிதறி 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 எல்லாத்துலயும் போகுது, கவனத்துக்கு ஒளி எங்கேருந்து வருதுன்னு நீ பாத்தியா? இந்த கவனம் மாத்திரம் இல்லைன்னா உலகத்துக்கு எப்படி இருக்கும், உனக்கே இப்படி இருப்பு எப்படி இருப்பிருக்கும்? இந்த கவனம் கூட இப்போதானப்பா வந்தது, விழிப்பு நிலையில தானே வந்தது. உண்மை எங்க இருக்கு, இல்லவே இல்லையே. ஸோ இந்த கவனம் கூட பொய் கவனம். ஸோ ஒட்டு மொத்தமா நீ இதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் பெருசு பெருசா. இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து படிச்சு சொல்றது இல்லை, அப்படியே உணர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அப்படியே சொல்றேன். உடனே எல்லாரும் பண்டிதரானாதான் இந்த செயல்கள்லாம் மனப்பாடம் பண்ணாதான், ரமண மகரிஷி புஸ்தகம் மொத்தம் படிச்சுட்டேன்னா மகாஞானி அப்படின்னு இங்க இதெல்லாம் பட்டம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க ஆன்மீகத்துல. புரியுதுங்களா, எல்லாரும் டீச்சர் ஆகிடுறாங்க. டீச்சர் ஆகினா அவன் கேள்வி கேட்க முடியாது அடுத்தது, கரெக்டா? அவன் கொடுத்த காசுக்கும் அவனுக்கு ஏதோ பட்டம் கொடுத்த மாதிரி வேற ஆச்சு. நீ எங்களுக்கு சம்பாதிச்சு கொடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பிரான்ச் போட்டு கொடுத்து அப்படியே அங்கங்க ஒரு அஜாஜி பேருக்கிட்ட சேர்த்து ப்ரொமோட் பண்ணு அப்படின்லாம் பண்றாங்க. இந்த மாதிரி கிடையாது, இந்த படிப்புனாலேயோ இதனாலேயோ கிடையாது. மனம்ன்றது அப்படியே மூன்று நிலைகள், ஒரு நிலையில வாழ்ந்த வர்க்கத்துல எதுவும் இல்லை, எதுவும் இல்லை இருக்கும், இறப்புல இந்த பாடி இல்லாமையும் இருக்கும், தூக்கத்துல வந்து மனம் இல்லை, உடம்பனுடைய உயிர்ப்பு பிரஜை இல்லை, ஆனாலும் இருக்கும். நிஜமான இறப்புல உடம்பே இல்லை, அதுவும் இதுவும் என்ன வித்தியாசம்? புரியுதுங்களா, அது கன்ஃபார்ம்டு டிக்கெட். அது கன்ஃபார்ம் டிக்கெட். அடுத்த அந்த உளுத்தம் பருப்பு முழிச்சுக்கிற மாதிரி அந்த உயிர் வேகத்துல துடிக்கும். புரியுதுங்களா, மெசேஜை வச்சுக்கிட்டு மனம் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகிட்டே இருக்கும். அந்த ஆசை அந்த ஆசை அந்த ஆசைன்னுட்டு எப்படி இருக்கும்னே தெரியாது அதுக்கு வடிவம். ஏன் இப்படி எப்படி தூக்கத்துல இருக்கும் அப்படி இருக்கு, எங்க எது கிடைக்குதோ டப்புன்னு பிடிச்சிக்கும். என்ன ஆதாயம் கிடைச்சாலும், ஒரு இவனுக்கு உயிருக்கு போராடுறவனுக்கு எது கிடைச்சாலும் பிடிச்சிக்குது இல்ல. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உயிர்ப்பு திறல் மனமே சக்தியா வச்சுட்டு இருக்கு. உயிர்ப்பு வந்து பௌதீக உடலினுடைய இரத்த நாளங்கள் நரம்புகள் எலும்புகள் இதெல்லாத்துலயும் கூட மனத்தினுடைய சக்தி தான் ஊடுருவி நிக்குது எல்லாத்துக்குமே. இப்ப என்ன சொல்றாங்க, ஓயாம என்ன சொல்றாங்க, ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா கூட என்ன சொல்றாங்க, நல்ல பாட்டுகளெல்லாம் கேளுங்க அமைதியா இருங்க. எதை கூல் பண்ண சொல்றாங்க, மனத்தை கோல் பண்ண சொல்றாங்க. ஏன்னா எல்லா வியாதிக்கும் மூல வியாதி வந்து மனம். திருப்பி அந்த மனமே என்ன ஏதுன்னு தெரியாம வாழ்றதுன்றது மனிதனா பிறந்ததுக்கே மதிப்பு இல்லை. மனம் கொண்ட மனிதனாக, ஆறாவது புத்தி கொண்ட மனிதனாக பிறந்ததுக்கே இது இல்லை. அதனால வந்து தன்னை அறிதலே மனித பிறவியின் லட்சியம்னு போட்டு பீஸ் பீஸா கிழிச்சி 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 கிழிச்சி
கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படியே விஞ்ஞானத்தை. இந்த விஞ்ஞானம் வந்து எங்கேயும் இல்லைப்பா, எந்த புத்தகத்திலையும் இல்லைப்பா. ரமண மகரிஷி புஸ்தகத்தில் கூட அவர் செய்யுள நேரடியாக பாரு, அந்த பொழிப்புரைகள் அவங்க அவங்களோட இன்டர்பிரிட்டேஷன், இவ்வளோண்டுக்கு சொல்லலை அவர். அந்த பொழிப்புரையில் அது அடங்கலை, ஒவ்வொரு தத்துவமும் அதுக்குள்ள அடங்கலை. இன்னொரு பாட்டில் மனத்தையன்றி உலகுண்டோ அறை அப்படின்வார். உலகு ஐம்புலன்கள் உருவீர் என்று புலன் ஐம்புரிக்கு புலனாம், உலகை மனம் ஒன்று ஐம்புரி வாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தையன்றி உலகுண்டோ அறை அப்படியே சொல்வார். அது வந்து இந்த உடல் பஞ்சகோஷ உரு அஞ்சாவது செய்யுள், ஆறாவது செய்யுள்லேயே அதை சொல்றார். என்ன சொல்றார்? உலகு ஐம்புலன்கள் உருவீறு அன்று அவ்வைம்புலன் ஐம்பொறிக்கு புலனாம், உலகை மனம் ஒன்று ஐம்பொறி வாயால் ஓர்ந்திடுதலால் மனத்தை அன்றி உலகுண்டோ அறை. உங்களுக்கு வந்து மனத்தில் ஃபஸ்ட்டு வந்து அந்த டிவியில் இத்தனை மணிக்கு அந்த படம் வருது, அந்த டைட்டில் மியூசிக்கை ட்ரெய்லர்லேயோ அட்வர்டைஸ்மெண்ட்லேயோ லட்சம் தடவை கேட்டீங்க அன்னைக்கு ஃபஸ்ட்டு உலகத்திலேயே முதல் முறையாக அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணி 6:30 வரப்போகுதுன்னா, அந்த 6:30 அந்த படம் வரப்போகுதுன்ற அந்த டைட்டில் மியூசிக் மூலமாக உங்களை அப்படியே ஓடி வீட்டுக்கு போய் பைக்கை ஒரு சைடு தள்ளிட்டு இருக்குன்னு போய் டிவி ஆன் பண்ணு, டிவி ஆன் பண்ணி போய் உட்காந்து அப்படி போய் 6:30 கரெக்டாக அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி போய் உட்கார வைப்பது எது? மனம் தானே, மனத்தினுடைய வேகம் தானே. அங்கே படம்லாம் எங்கே இருக்கு? மனத்துக்குள்ளே இருக்கு அந்த வேகம், அது சகலமும். அதனால் என்ன சொல்கிறாரு? உன் கண்ணு வழியாக பார்க்கறது மனம், உன் காது வழியாக கேட்கறது மனம், உன் உடம்பு வழியாக வாழ்வதே மனம். திருப்பி மனம்னா என்ன? கம்ப்ளீட் சாஃப்ட்வேர் ரெக்கார்டிங் ஆஃப் பாஸ்ட். என்ன பாஸ்ட்டு? எல்லா பாஸ்ட்டுமே ஜங்கியார்டு, ஒன்றுமே இல்லை, அதில் பிரயோஜனமே இல்லை. உளுத்தம்பருப்பு ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு வண்டாக மாறுது, அது நம்மளுக்கு தெரியுமா இல்லையா? வேற வேலை இல்லையா அவனுக்குன்னு உளுத்தம்பருப்புக்கு நம்ம அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம்ல, நம்ம முதல்ல தெரிஞ்சுதானா பண்ணுவோமா இல்லையா? உளுத்தம்பருப்பு டப்பா எடுத்து வச்சுப்போம், பாரு அனாவசியமாக பிறவி எடுக்காத, உளுத்தம்பருப்பாக இருக்கிறதே பெட்டர். நீ உளுத்தம்பருப்பு வண்டா மாதிரி செத்துடாத, சீக்கிரமே செத்து போயிடுவேன். மனிதர்களுக்கு என்ன நினைப்பு? இந்த மலை கல்லெல்லாம் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது, நம்ம ஜெத்து பண்ண பொறுக்கு வந்து போயிடும், இதுலேயே போயிட்டு போய் பறக்க போறாங்க நம்மள அப்படின்னா நம்பன்றதே உடம்பு தான் நினைக்குது. இது பிறக்கத்துக்கு முன்னாடி, இந்த உடல் பிறக்கத்துக்கு முன்னாடி நீங்களாம் இருந்தீங்கப்பா, இந்த உடம்பு போய் புதைச்சிருவாங்கப்பா, நீங்களாம் இருப்பீங்கப்பா. இப்போ அந்த அட்வைஸே அந்த மனம் பண்ணணும் இல்லை, நான் கல்லாவே பிறக்கிறேனே, புரியுதுங்களா? அப்படி தானே ப்ரிஃபர் பண்ணணும். ஆனா உண்மை தெரிஞ்சுதானே? இப்போ நம்ம உணர்ந்து சொல்கிறோம், என்ன மனம்னா என்ன? வண்டா கூட மாறாதே, உளுத்தம்பருப்பே வந்து மனம் தான், வண்டும் மனம் தான், உயிர் உள்ளதாக இருக்கட்டும் உயிரற்ற ஜடமாக இருக்கட்டும் ரெண்டுமே மனம். மனமே போய் என்ன ஆழ்ந்த வர்க்கத்தில் இல்லை, அதுக்கு தான் ஆழ்ந்த வர்க்கத்தை கொடுத்து மனிதனை படைச்சிருக்கு. மனத்தினுடைய ஃபுல் ஆட்டமும் எங்கன்னா மனது மனிதன் கிட்ட தான், ஒரு வண்டு கிட்ட இல்லை, ஒரு யானை கிட்ட இல்லை, ஒரு மாசில் இல்லை, ஒரு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸ்ன்னு எங்கேயோ ராக்கெட்டை வச்சு கண்டுபிடிச்சி கோடி கோடியாக எங்கள் பூமியில் செலவழிக்க வேண்டிய பணத்தெல்லாம் ஒரு ராக்கெட் மேலே செலுத்தி எங்கேயோ வெட்டார வெளியில் பறந்துக்கிட்டே போய் ஏதோ ஒரு கோளெல்லாம் கண்டுபிடிச்சி வெட்டி வேலைப்பா அவனுக்கு, உனக்கு ஒன்று தெரியாதனால எவ்வளோ கூத்து நடக்குது பாருங்க இங்கே, புரியுதுங்களா? அதே நம்மளை தெரிஞ்சுதானே, எல்லாம் ஒன்றாயிடுது, இப்போ ஜடமும் ஒன்றாயிடுது உயிரும் ஒன்றாயிடுது, கரெக்டா? ஐயோ ரெண்டுமே நீங்கள் எல்லாருமே பதிவுகள், உள்ளுக்குள்ள அப்படியே அசையாதீங்க, ஷார்ட் சர்க்கியூட் ஆகாதீங்க, மேற்கொண்டு நினைப்புகள் எல்லாம் வந்து அப்படியே விடுங்க, வரட்டும் போகட்டும் பதிவுகள், ஆனால் நீங்கள் அது இல்லை, கரெக்டா இல்லையா? அந்த அளவுக்கு உண்மை தெரியுதா இல்லையா? இல்லையா? அதுதான் இங்கே முக்கியம். இந்த பாட்டில் அதே சொல்றாரு, உலகு ஐம்புலன்கள் உரு வேறு அன்று, ரெண்டும் ஒன்று தான், உலகம் நம்மளுடைய புலன்கள் காணுதலை பண்ணுதுங்க, காட்சிகள் அங்கே இருக்கு, கண்ணு வந்து காணுதல்ன்ற ஒரு செயலை பண்ணுது, அதுக்கு உண்டான அதை செலுத்துற நாட்டம் வந்து மனத்தில் இருக்கு. ஸோ மனம் தான் காண்பவன், காண்பவன் கண்ணு மூலமாக காணுதல் காட்சி அங்கே இருக்கு. அதே மாதிரி காது கேட்டலாக இருக்கு,
உண்மையான கேட்பவன் வந்து மனம், மனம் கேட்டல் மயமாக ஒலிகளை கேட்கின்றது. இப்படி ஐந்து புலன்களுடைய செயல்களை உலகத்துல இல்லை, அவைகள் காட்சிகள்ல இல்லை, ஒலிகள்ல இல்லை, எல்லாத்தையும் இயக்குபவன் உன்னுடைய மனம். அப்படின்னா உன் மனத்தில் இருக்கிற பதிவுகள் தான் அங்க காட்சியை கேட்பவனா உன்னை மாத்துது, அங்க இருக்க மாதிரி அது நினைக்குது இல்லையா. அந்த மாதிரி வந்து இங்க வந்து ஐம்புலன்களும், உலகு ஐம்புலன்கள் எல்லாமுமே ஒரே பொருள், ஒரு வேறு அன்று. புலன் ஐம்பொறிக்கு புலனாம், உலகை மனம் ஒன்று ஐம்பொறிவாயால் ஓர்ந்திடுதலால், புரியுதுங்களா, பொறி புலன்கள் எல்லாம் அது வாயால் ஓர்ந்திடுதால் மனத்தை அன்றி உலகுண்டோ வரை. இத வந்து மெயின் ஞானம் முடிக்குது. இங்க நம்ம என்ன திருப்தி ஆகணும், உள்ளதான் சாகும், என் மனம்தான், என் மனம்தான் இவனாகவும் இருக்கிறது, இவனுடைய இந்த உலகம் மேலிட்ட அத்தனை அனுபவங்களாகவும் இதுதான் இருக்கு. சோ சகலமும் இது, இதுக்கு அன்னியமா வேற ஒண்ணும் கிடையாது. மனத்தை அன்றி உலகம்னு தனியா ஒரு பொருள் கிடையாது அப்படின்ற இந்த உண்மையே வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய ஆசுவாசத்தை கொடுக்கும். திருப்பி மனம்னா என்ன, பதிவுகள் கொண்ட ஒரு மெகா ஹார்ட் டிஸ்க், அவ்வளோதான். சரியா, நம்ம அடுத்த சத்சங்கத்தில் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.